ஏன் ஜாப்பனீஸ் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து உண்மையான ஆன்சர் இல்லைனாலும் இது ஒரு சில ஜாப்பனீஸ் சொல்கிறது அப்புறம் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது தான் இது. ஜப்பானில் வந்து ஒரு வேர்ட் இருக்குங்க, அதாவது என்னென்னா கரோஷி டெத்துன்னு சொல்லுவாங்க. கரோஷி கரோஷின்னா என்னென்னா ஓவர் ஒர்க்குனால சாவறது, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட்னாலேயும் இல்லைன்னா ஏதாவது சம் ஹார்ட் அட்டாக்னாலேயும் இல்லை ஏதாவது ஸ்ட்ரோக் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஒர்க்குனால ஜப்பானில் இறக்குறதுக்கு பேர் தான் கரோஷி டெத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாப்பனீஸில் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் எந்த அளவுக்குன்னா மந்த்லி வந்து அவங்க 100 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. ஓவர் ஒர்க் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு 12 hours 14 hours அதுக்கும் மேலே புஷ் பண்ணுவாங்க. ஓ ஆரம்பத்தில் வந்து கம்பெனிஸ்லாம் வந்து இதை வலியுறுத்துனாங்க, ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது, நிறையா பேர் ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய சூசைட் நடக்கனால கம்பெனிஸே வந்து அதை நிப்பாட்டிட்டாங்க, கவர்மெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது என்னென்னா வருஷத்துக்கு 5 நாள் வந்து வெக்கேஷன் கம்பல்சரி, அதே மாதிரி மந்த் எண்டு ஃப்ரைடே வந்து ப்ரீமியம் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. என்னென்னா அந்த ஃப்ரைடே மட்டும் நம்ம சீக்கிரம் போய்க்கலாம், 3 PM விடுற மாதிரி. பட் அந்த மாதிரி ப்ரீமியம்ஸை வந்து 4% ஒர்க் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் அதெல்லாம் ஓவர் டைம் பண்ணணுங்கிறது அவங்களோட ரிச்சுவல் ஒரு ஹேபிட்டாக ஆயிடுச்சு. இது காரணம் அவங்களுக்கே தெரியல, ஏன்னா அது ஒரு கட்டத்தில் பழகிடுச்சுனால நாங்களே திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கோன்னு நிறையா ஜாப்பனீஸும் சொல்கிறாங்க. பட் இது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 1950 வந்து அவங்களுக்கு எக்கனாமி பூமாற ஆரம்பிச்சிது. வேர்ல்டு வார் டூ முடிஞ்சக்கப்புறம் அவங்க வந்து இந்த புது எக்கனாமிக் க்ரோத் அடாப்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரீம் ஒர்க்கை பண்ணாங்க. அந்த டைத்தில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 2வது 3வது டாப் 5லாம் இருந்தாங்க, அதாவது நல்ல பொருளாதாரத்தில் உலக அளவில் நாடுகளில். அது ஏன் டாப் 5ங்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லைனாலும் அவங்க ஒரு 2 அணுகுண்டை தாங்கிட்டு அப்புறம் வேர்ல்டு வாரில் தோத்துட்டு அவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றது வந்து பெரிய விஷயமா எல்லாம் பார்த்தாங்க. அது எல்லாம் பிடிச்சி போய் அவங்க வர்த்தகம் வர்றதுனால ஜாப்பனீஸ் வந்து இந்த ஸ்டைலை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டைல் ஆனால் அவங்க இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமா, இல்லை இவ்வளோ டெக் வளர்ந்ததுக்கப்புறமும் ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போது அவங்களோட பாப்புலேஷனும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இப்போது நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 125 million இருக்குது, ஆனால் 2060 அது வந்து 88 million மாறிடும். ஸோ அவங்களுக்கு மேன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தனால ஒர்க் ஃபோர்ஸும் ப்ரொடக்டிவிட்டியும் கம்மி. பட் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால அவங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகம்னு சொல்ல முடியாது. வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா 5வது லெஸ் ப்ரொடக்டிவான கண்ட்ரியாக இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, டைம் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இறந்தவங்க இன்றைக்கி வந்து 2900. அந்தளவுக்கு வந்து இந்த கரோஷி வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ்க்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு குட் சைடு இருக்குது, அவங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும், க்ளீனஸ்ட் சிட்டி, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸாக இருந்தாலும் அவங்களால ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லேபர் ஃபோர்ஸ் எஸ்பெஷலி இப்போ கம்மியாகிட்டு வருது. அவங்க வந்து அதை டேக்கிள் பண்ண 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து ரொபாட்டிக்ஸ், இல்லைன்னா வந்து இமிக்ரன்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்து ஒர்க் விசா இல்லை ஏதாவது பிஸ்னஸ் விசா அந்த மாதிரி கொடுக்கணும். பட் அவங்க இமிக்ரன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க இமிக்ரன்ஸ் அக்செப்ட் பண்ணுற பர்சன்டேஜும் மற்ற நாடுகளை விட ரொம்ப கம்மினால அது கடினம். ஸோ 2வது பார்த்திங்கன்னா ரொபாட்டிக்ஸ். ஸோ அதை வச்சு தான் அவங்க கோப்பப் பண்ண பார்க்குறாங்க. பட் அதுக்கும் இனோவேட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்டே எம்ப்ளாயிஸ் இருக்கணும். அங்கேயும் பிரெயின் ட்ரைவ் நடந்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள அவங்க மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கும் வெளி இடத்துக்கும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு கல்ச்சர் பிடிக்காதனால படிக்கிறதுக்கு வெளியில் போகிறதுனால ஸோ அங்கேயும் பிரெயின் ட்ரெயின் ஆகுது. ஸோ அவங்க இந்த 2 விஷயத்தையும் கோப்பப் பண்ணி எப்படி வராங்கங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.